Dear students, welcome to everyone. Today we are going to study about Platyhelminths, Dinia solium. Classification: phylum Platyhelminths, class Estoda, order Daniidae, genus Dinia, species solium. What is this Daniasis? Daniasis is an infection caused by the tapeworm. Tapeworm is Nada pulu, a type of parasite. The living things the parasite attached to her called host. Parasite can be found in contaminated food and water. Daniasis is an intestinal tapeworm infection caused by heating contaminated beef or pork. It is also known by the following names: Danias agnita, the beef tapeworm; Danias solium, pork tapeworm. Habitat: the adult worm inhabits the small intestine of human. Dinia solium நாடா பொழி என்று அழைக்கப்படுகிறது. இது பன்று இறைச்சி நன்றாக வேக விடாமல் உண்ணும்போது மனிதர்களின் குடலிலிருந்து ஒட்டுண்ணியாக பாரசைட் மாதிரி வாழ்கின்றது. மோஸ்ட்லி ஐரோப்பா கண்டத்தில் தான் வந்து மனிதர்களே வந்து காணப்படுகிறது. திஸ் இஸ் அடல்ட் Dinia solium Scolex. நெக் ஸ்கோலக்ஸ் வந்து அந்த டேனியாவில் முன் முனையிலேருந்து ஒரு குண்டூசின் தலையின் அளவை விட சிறியது, ஒரு மில்லி மீட்டர் விட்ட முடியுது ஸ்கோலக்ஸ். அடுத்ததுலேருந்து முனையிலேருந்து ராஸ்ட்ரல் என்ற பகுதி காணப்படும். நெக்ஸ்ட் வந்து நெக் நெக் வந்து நீண்டு காணப்படுகிறது. இது இடையிடாமல் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே காணப்படும். உடல் கண்டங்கள் வந்து ப்ராக்டிட்டு ப்ரோக்ளாட்டிட்ஸ் என்று தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ளாட்டிட்ஸ் காணப்படும். ஹியூம் மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்ஸ், மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்ஸ், கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ். ஹியூம் மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்ஸ், முதிர்ச்சியுற ப்ரோக்ளாட்டிட்ஸ். மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்ஸ், முதிர்ச்சியுற ப்ரோக்ளாட்டிட்ஸ், அதாவது முதிர்ச்சியுற உடற்கண்டங்கள். இதனால் வந்து மேல் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் காணப்படும். கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ், இது ஃபுல்லி எக் முட்டைகளால் வந்து நிரப்பப்பட்டு காணப்படும். இதில் தான் வந்து அந்த டீனியாவோட சிஸ்ட் இதெல்லாம் வந்து உருவாகும். டீனியா சொல்லும் லொக்கோமோஷன் வந்து கியூட்டிக்கல் அடியில் உள்ள அந்த மசில் பேரன் கைமால மசில் ஃபைபர் உதவி கொண்டு டீனியா சொல்லும் இஸ் இன்டெஸ்டனில் செல்ல முடிகிறது. பாடி கியூட்டிக்கல் மெம்பரனால் வந்து உள்ளன. நியூட்ரிஷன் சாப்ரஸோய், உடல் இந்த சுவர் மூலம் டைஜஷன் அந்த ஃபுட்டை வந்து உணவாக எடுத்துக்கொள்கிறது. ஸ்ட்ரோஃபிலா, திஸ் இந்த உடற்கண்டங்கள் தான் வந்து ஸ்ட்ரோஃபிலான்னு சொல்லுவாங்க. இந்த டேப்பம் உடற்கண் வந்து ஸ்ட்ரோஃபிலா. அடல் டேப்பம் வந்து 800 to 900 கண்டங்கள் ஆர் ப்ரோக்ளாட்டிட்ஸ் காணப்படுகின்றன. ஓகே, திஸ் இஸ் Dinia solium Scolex. ஃபஸ்ட் ஒன் ராஸ்டெல்லம். ஸ்கோலக்ஸின் வந்து மேல் முறையில் வட்டமாக ராஸ்டெல்லம் என்னும் வந்து காணப்படுகிறது. ராஸ்டெல்லத்தை 22 to 32 ஹுக்ஸ் மாதிரி முட்கள் மாதிரி ஒரு சுற்றாக அமைந்துள்ளது. ஸ்மாலும் லார்ஜும் காணப்படுகிறது. ராஸ்டெல்லம் ஓரளவு வந்து வெளியே நீளும் திறனுடையது. நெக்ஸ்ட் சக்கர்ஸ், உறிஞ்சிகள், ஃபோர் சக்கர்ஸ், இந்த உறிஞ்சிகள் காணப்படுகிறது. ராஸ்டெல்லம் சக்கர்ஸ் தான் மற்ற உயிர்கள் மீது அந் குடலிலிருந்து பற்றிக்கொள்ள உதவுகிறது. அடல்ட்வம் அடல்ட் டேனியா சொல்லி மிஸ் ஏ ஃப்ளாட்னட் ரிப்பன் லைக் டேப்வம் தட் இஸ் ஒயிட் இன் கலர். தி அடல்ட்வம் மெஷர்ஸ் அபவுட் 2-3 meters இன் லென்த். தி பாடி ஆஃப் பாரசைட்ஸ் கேன் பி டிவைட் இன் டூ 3 parts: ஹெட் அண்ட் ஸ்கோலக்ஸ், நெக் அண்ட் பாடி. பாடி ஸ்ட்ரோபிலா, அது உடற்கண்டங்கள். ஸ்கோலக்ஸ் ஹெட், இட் மெஷர்ஸ் 1 millimeter இன் டயாமீட்டர், அபவுட் தி சைஸ் ஆஃப் எ பிங் ஹெட், இட் இஸ் குளோபுலர் இன் ஷேப் அண்ட் ஹேஸ் 4 circular சக்கர்ஸ். தி ஹெட் இஸ் ப்ரொவைடட் வித் எ ராஸ்டெல்லம். தி ப்ரசன்ஸ் ஆஃப் ஹூக்லெட்ஸ் கேவ் இட்ஸ் நேம் ஹாம் டேப்வார்ம். நெக், தி நெக் இஸ் ஷார்ட் மெஷரிங் 5-10 millimeter இன் லென்த். பாடி ஸ்ட்ரோபிலா, தி பாடி ஆஃப் ஸ்ட்ரோபிலா கன்சிஸ்ட் ஆஃப் செக்மெண்ட்ஸ் ஆர் ப்ரோக்ளாட்டிட்ஸ்.
There are three type of proglottids: immature proglottids, mature proglottids, or gravid proglottids. The worm is hermaphrodite, and the each segment containing both male and female reproductive organs there. Next, eggs are similar to those of a Denia sacnita. Each egg consists of two cells. The outer cell is thin, transparent, and represents the remains of yolk mass. The inner cell, also known as embryo pore, is brown, thick-walled, and radially stated. It encloses the embryo. Eggs are infected to pigs as well as to humans. Next, Cysticercus cellose larva. Larva are Cysticercus cellose and are the infective form of parasite, the stage larva. The larval form develops in the muscle of pigs as well as various organs of the human. Next, life cycle of Denia solium. The life cycle is completed in two hosts: definitive host, human; intermediate host, pig; occasionally human. Life cycle: diagenic parasite. Fertilization is self fertilization. This is first one. Eggs are gravid proglottids in phases and forced into environment. This symbol infective stage, this diagnostic stage. Next, embryonated eggs and or gravid proglottids ingested by pigs or humans. Then oncospheres hatch, penetrate intestinal wall, and circulate to musculature in pigs or humans. கரு முட்டை வந்து கரு உணவு செல் சேர்ந்தால் வந்து கேப்சூல் எனப்படுகிறது. இந்த கேப்சூல் விடுவிக்கப்படும் லார்வா தான் இந்த ஆன்கோஸ்பியர், வந்து கோள வடிவ லார்வா. இதனால் வந்து எம்ப்ரியோ ஆறு இணை கொக்கிகள் இருப்பதால் வந்து எக்ஸ்காந்த் லார்வா என்று அழைக்கப்படுகிறது. இந்த எக்ஸ்காந்த் லார்வா வந்து பிக் மசில் அடைகிறது. தென் இந்த உப்ஸ் வந்து இழந்துடும். திஸ் ஸ்டேஜ் லார்வா தான் சிஸ்டிசர்கஸ் லார்வா. ஓகே, next, the oncosphere develop into cysticercus in muscles of pigs or humans, the cysticercus larva or bladder worm என்று பெயர். இந்த larva வந்து bladder bagல வந்து அந்த பை மாதிரி அது உள்ள வந்து காணப்படும். தி அவுட்டர் லேயர் வந்து கியூட்டிக்கல் லேயர் காணப்படுகிறது. தென் தி சிஸ்டர் larva ஹியூமன்ஸ் அக்கேர் தி இன்ஃபெக்ஷன் பை இன்ஜெஷிங் ரா ஆர் அண்டர் குக்குடு மீட் ஃப்ரம் இன்ஃபெக்டட் அனிமல். அந்த ரா வந்து அதாவது அந்த அண்டர் குக்குடு நன்றாக சமைக்கப்படாத அந்த மீட் வந்து உணவாக உட்கொள்ளும் போது ஹியூமனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, இன்டெஸ்டினில் வந்து பற்றிக்கொள்கிறது. தென் சிட்டிசர்கோசிஸ் மெனி டெவலப் இன் எனி ஆர்கன், பீயிங் மோர் காமன் இன் சப்கியூட்டேனியஸ் திசு ஆஸ் வெல் அஸ் இன் தி பிரைன் அண்ட் ஹைஸ். அதர் ஆர்கன்ஸ் வந்து சிஸ்கில் ஆர்வா, பிரைன் அந்த ஹைஸ், ஹார்ட், இன்டெஸ்டினில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது திஸ் லார்வா. தென் ஸ்கோலக்ஸ் அட்டாச்சஸ் டு இன்டெஸ்டைன். சிஸ்டிசர்கஸ் இப்போ அந்த பிக் மசில் முழுமையாக சமைக்கப்படாத நம்ம உண்ணும்போது இவை வளராக்கம் தொடர்ந்து வந்து மனிதனுள்ளே தான் நடைபெறுகிறது. இது வந்து ஸ்கோலக்ஸ் ஃபஸ்ட் வந்து ஸ்கோலக்ஸ் வந்து தோற்றுவிக்கிறது. தென் அந்த இன்டெஸ்டில் வந்து நன்றாக வந்து சக்கர்ஸ் மூலயமா பற்றிக்கொள்கிறது. தென் வந்து நெக் அந்த ஸ்ட்ரோஃபில உடற்கண்டங்கள்லாம் வந்து தோன்றுகின்றன. தென் அந்த பிளாடர் ரிலீஸ் ஆகிடும். தென் மறைந்தும் காணப்படும். தென் த்ரீ மந்த் ஆஃப்டர் அடல்ட் டேப்வார்ம் உருவாகிறது. திஸ் இஸ் அடல்ட் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன். அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து த்ரீ மந்த் ஆஃப்டர் வந்து ஒரு முழுமையான டெனியா சோலியமா உருவாகிறது. தென் அகைன் இந்த ப்ரோக்ளாட்டிட்ஸ் இந்த எக் வந்து என்விரான்மெண்ட்ல இடும்போது மறுபடியும் ஆக இந்த ரீசைக்கிள் வந்து லைஃப் சைக்கிள் வந்து கண்டினியூ பண்ணும். ஓகே, தென் தி ஹியூமன்ஸ் அக்கர் இன்ஃபெக்ஷன் பை இன்ஜெஷன் ஆஃப் இன்அடாகுவேட்லி ஆர் இம்ப்ராப்பர்லி குக்குடு ஃபோர் இன்ஃபெக்டட் வித் சிஸ்டிசர்கஸ். தி லார்வா டெவலப்ஸ் இன்டு அன் அடல்ட் வேர்ம் பை கிராஜுவல் ஸ்டாபிலைசேஷன். தி வேர்ம் க்ரோஸ் டு செக்ஷுவல் மெச்சூரிட்டி இன் 2-3 months அண்ட் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் எக்ஸ் விச் ஆர் தென் பேசஸ் இன்டு phases along with the gravid segments.
The pig gets infection by ingestion of eggs or gravid proglottids purged in human feces. In the intestine of pig, the oncospheres hatch out of eggs. Okay. Mode of transmission. Human ku pig epdi transmit aguna ingestion of uncooked and pork infected with tapeworm. Ingestion of food and water contaminated by the eggs present in the infective feces of a Dinia carrier. Contaminated food and water and uncooked pork mulima vandu mostly idu transmit aagudhu. Endogenous autoinfection, anus, hand, mouth transfer of eggs by contaminated ants of person with poor personal hygiene. The hygiene is very important. Then what are the symptoms of deniasis? Most people who have deniasis don't have any symptoms. If signs and symptoms are present, they may include pain, unexplained weight loss, blockage of the intestine, digestive problem, mostly digestive problems ஏற்படும், dysentery அது மாதிரிலாம் ஏற்படும். Next, how is deniasis diagnosed? See your doctor. If you see seaworm segments or eggs in your stool, to confirm the diagnosis, your doctor may order blood test including a complete blood count. They may also order a stool exam to see if eggs or worm segments are present. Treatment. Medications for the treatment of deniasis include paracetamol, bilriazide and alfenrazole. Mostly digestive problems, stomach problems, alfenrazole is best. Alfenzone. Both drugs are anti-helminths, which means that they kill parasite worms and their eggs. In most cases, these medications are provided in a single dose. They can take a few weeks to fully clear an infection. The tapeworm will be excreted as waste. This treatment will follow up on the nada puru excreted waste outer la poidum. Prevention and control of deniasis. Avoidance of eating raw or insufficiently cooked pork. Inspection of pork of cyst circles. Treatment of infected person. Proper hand hygiene is also important for preventing the spread of this disease. Self-cleaning, self-hygiene is very important. Okay. Okay, thank you, student. See you next class.